அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் நம் உடல் நலத்திற்கான எளிமையான மூன்று ஆசனங்கள், அதன் செய்முறை மற்றும் பயன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நின்று கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தாடாசனம். இதன் செய்முறை இரு கால்களை சேர்த்து கொண்டு இரு கைகளை தோள்பட்டைக்கு நேராக நீட்டி ஒரே சமயத்தில் பொறுமையாக மூச்சினை இழுத்தவாறு இரு குதிங்கால்கள் மற்றும் கைகளை உயர்த்தவும். பிறகு 30 வினாடிகள் இவ்வாசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கண்கள் நேராக ஒரு மையத்தை பார்த்தது போல் இருக்க வேண்டும். ஆசனத்தின் பயன்கள்: உடல் வடிவமைப்பை சரி செய்யும், முதுகின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கும், மேலும் கால்களை வலிமையாக்கும், சிறு வயதினருக்கு உயரத்தை கூட்ட உதவும், நரம்பு மண்டலம் வலிமை பெறும். இரண்டாவதாக அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம் வஜ்ராசனம். இதன் செய்முறை இரு கால்களை மடக்கிக் கொண்டு இரு கால் கட்டை விரல்களை ஒன்றாகவும் இரு குதிங்கால்கள் வெளியே பார்த்தது போல் வைத்து இடையில் உடலை அமர்த்தவும், முதுகு தண்டை நேராக வைக்கவும், கைகளை துடைக்கு மேல் வைத்துக் கொள்ளவும். பிறகு இவ்வாசனத்தில் 5 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேலாகவும் நிலைத்திருக்கலாம். ஆசனத்தின் பயன்கள்: இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், செரிமான பிரச்சனை தீரும், உடல் பருமனை கட்டுப்படுத்தும், மேலும் இடுப்பு தசைகள் வலுப்பெறும். இறுதியாக படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம் நவுகாசனம் பற்றி பார்ப்போம். இதன் செய்முறை: இரு கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி மூச்சினை உள்ளிழுத்து வயிற்றினை இறுக்கிக் கொண்டு ஒரே சமயத்தில் இரு கை கால்களையும் உயர்த்தவும். உடல் ஒரு படகு வடிவமாக இருக்க வேண்டும். இரு கண்களும் கால் கட்டை விரலுக்கு நேராக இருக்க வேண்டும். பிறகு இவ்வாசனத்தில் 30 வினாடிகள் நிலைத்திருக்க வேண்டும். ஆசனத்தின் பயன்கள்: வயிற்றுப்பகுதி கொழுப்பினை குறைக்கும், வயிற்றுப்பகுதி தசைகள் வலுவாகும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், கணையம், கல்லீரல், நுரையீரல் ஆகியவற்றின் செயல்பாட்டினை அதிகரிக்கும். இவ்வாசனங்களை தினசரி செய்து அனைவரும் பயன்பெறுவீர். நன்றி, வணக்கம்.